சினி உலகம் செலிப்ரேட்டிங் 20 இயர்ஸ் ஆஃப் லொல்லு சபா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அண்ட் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் விசிட் SACAS.ac.in. Powered by VGP Universal Kingdom, Family Amusement Park and Sunland. பிசுபிசுப்பில்லாத Sunland Sunflower Oil. Associate Sponsor Aroma Ghee, ஆனந்த அனுபவம் அரோமானை. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட், டெய்லி டேஸ்ட் த டெய்லி. நாங்கள் அப்போயே இதை வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவுடோர் ஷூட் தான். ஒரு நாள் நைட்டு தங்கி அடுத்த நாளும் ஷூட் பண்ணோம், ரெண்டு நாள் ஷூட் பண்ணோம். எனக்கு குடிக்க வேணும் இல்லை, அதனால தங்கறது ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. ஒரே நாள் மைண்ட் வயசுன்னு நினச்சி எல்லாத்தையும் மைக்கில் பேசிட்டு போகிறேன். இப்போ சந்தானம் என்கிட்ட கேட்குறாப்புல, அண்ணன் போயிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது, லொல்லு சபாவுக்கு ஹீரோ யார் இல்லையே அப்படிங்கிறப்போ நீ தான்டா பண்ணுற இப்போ அப்படின்னு. சார் நான் எப்படி சார் வந்து இது பண்ண, உன்னால பண்ண முடியும், நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணனதான் வந்து இந்த தேவர் மகன். எல்லா படத்துலையும் எல்லா சினிமாலையும் ஒரு டேமேஜ் சொல்லிடுங்கன்றாங்க எல்லா டைரக்டரும். அவ்வளோ ஃபேன்னா அது சார் தான் காரணம். இந்த எபிசோட் டெலிகாஸ்டை வந்து விஜய் சார் பார்த்தாரு, தளபதி. ஏய், நேத்து பார்த்தண்டா லொல்லு சபா, கிரீடம் படம் பண்ணியிருந்தீங்க, எப்பறம் அந்த வாய்ஸை பிடிச்ச? ஒரிஜினல் கிரீடம்ல சந்தானம் அஜித் சாரோட நடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவர் வந்து போக்கிரி பாத்துருக்க எந்திரிச்சு அப்படியே வந்து எப்படி போடுங்க, பால் போடுங்க, இல்ல இத ஸ்பின் ஆமா, உடம்பு ஸ்பின் பண்றாருல்ல, அப்படி இல்ல ஒரே இடத்துல இருக்குதே. ஐயோ, இவரு டேக்கு மேல டேக்கு வாங்க வைக்கிறது. ஸ்ரீபிரியா ரோலை வந்து சுயதா பண்ணிருக்காங்கன்னா அப்புறம் எவ்வளவு தைரியத்துல பேசுறது பாருங்க. அரவிந்த் சாமி வந்து சாமிநாதன் பண்றப்போ லொல்லு சபா அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன ஏவில வந்து நம்ம பார்க்கலாம். ஊடகங்கள் தான் ஒரு நிகழ்ச்சியை மக்களிடம் கொண்டு செல்லும். ஆனால் ஒரு ஊடகத்தையே மக்களிடம் கொண்டு சென்றால் அந்த பெருமை லொல்லு சபாவிற்கும் இயக்குனர் ராம்பாலா அவர்களின் குழுவினருக்கும் சேரும். மக்களின் பேராதரவு பெற்ற எத்தனையோ நிகழ்ச்சிகள் முடியும் வரை மட்டுமே அதன் தாக்கம் இருக்கும். ஆனால் லொல்லு சபா முடிந்து பல ஆண்டுகள் ஆனாலும் மக்கள் மத்தியிலும் சமூக ஊடகங்களிலும் இன்று வரை தீராத தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஐயா, உங்க பையனாச்ச மூளைதான் வளரல, கழுத முடியாவது வளரட்டுமே தான். If you do work properly, you can. மண்ணெண்ணெய் வேப்பண்ண விளக்கண்ண பாகிஸ்தான் தோத்தா அணைக்கண்ண. முன்னணி நட்சத்திரங்களின் ரசிகர்களும் விசுவாசிகளும் அந்த நேரத்தில் எதிர்த்தாலும் அவர்களும் லொல்லு சபாவின் ரசிகர்கள் என்பதை மறுக்க முடியாது. தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் வருஷனாதான் தீ பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டி எனக்கு எந்த பக்கம் வருஷனாலும் தீ பிடிக்கும். பஸ்ல போகும்போது பார்த்து போடா, ஆள் ஆளுக்கு வருஷம் பத்தி நீ எரிய போற. எதிர்த்தவர்களையும் ரசிகர்களாக்கிய பெருமை ராம்பாலாவின் லொல்லு சபாவிற்கு மட்டுமே. சிரிக்க மறந்த மனிதர்களுக்கு மீண்டும் சிரிப்பை ஞாபகப்படுத்தியது. நான் ஒரு கலைஞ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கட்டப்பாட்டு ஊர் ஜனங்களை ஏமாக்கின்னு வர. ஆமா, பெரிய நவராத்திரி சிவாஜி கணேச ஒவ்வொரு நாள் ஒரு கட்டப்பாட்டு ஊர் ஜனங்கள்லாம் பயம்புட்டாரு. அன்று லொல்லு சபா மூலம் சின்னத்திரையில் நம்மை வயிறு வலிக்க செய்தவர்கள் இன்று வெள்ளித்திரையில் முன்னணி நடிகர்களாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர். விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா அதோடு லொல்லு சபா அவர்களின் சொந்த பெயரின் அடைமொழியாகவே இருக்கிறது. லொல்லு சபா என்னும் சிறு கழனியில் விளைந்து வெள்ளித்திரை என்னும் அமேசான் காட்டின் பெரு விருட்சமாய் வளர்ந்து கலை உலகின் ஆக்சிஜன் என்னும் நகைச்சுவையை கொடுத்து தமிழக மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்த லொல்லு சபா குழுவிற்கு விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது சினி உலகம். அப்பேற்பட்ட ஒரு கலைஞர்களை, ஒரு என்டர்டைன்மெண்ட்டை வந்து வேற லெவலில் ஒரு ட்ரெண்ட் செட் ஆக்குன அப்பேற்பட்ட ஒரு மக்களை கொண்டாடுறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியே. எஸ், நம்ம மக்களை எப்போனா கொண்டாடிட்டே இருக்கலாம். நிறைய பேர் சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து அதை பார்த்து பார்த்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் அஸ் ஆர்டிஸ்டாக. பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன கேம்
ஓகே ரெடியா? நம்ம டீமுக்கு எல்லாம் கேமு. இந்த டைம் வந்து எப்படா வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்து கூட இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து லொல்லு சபாவை பற்றி நிறைய விஷயங்களை வந்து ரசிச்சிருப்பாங்க. ஸோ லொல்லு சபா பிக்ஸ் வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்து ரசிச்ச நிறைய ஃபோட்டோஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து போட போகிறோம். இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்கள் மனசில் என்ன சார் ஞாபகங்கள் வருது? ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். வந்து ஆட்டோகிராஃபை வந்து சம்மர் கிராஃப்னு வந்து டைட்டில் வச்சு பண்ணது. இதில் இன்னொரு மேட்டர் நடந்தது. இது பெரியபாளையம் பக்கத்து ஊத்துக்கோட்டைன்னு ஒரு வில்லேஜ். நாங்கள் அப்போயே இதை வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவுடோர் ஷூட் தான். ஒரு நாள் நைட்டு தங்கி அடுத்த நாளும் ஷூட் பண்ணோம். ரெண்டு நாள் ஷூட் பண்ணலாம். ஏன்னா குடிக்க வேணும் இல்லைவா, அதனால தங்குறது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிச்சிருக்கு ஒரே நாள் இல்லை. அங்கே தங்குறது காரணமே வந்து அங்கே வந்து ஆந்திரா பார்டர் எல்லாத்தையும் மைக்கில் பேசிட்டு இருக்கு. ஆந்திரா பார்டர்ன்னு சொல்கிறப்ப வந்து தமிழ்நாட்டில் விலை ஜாஸ்தி, ஆந்திராவில் கொஞ்சம் கம்மி, பேசிட்டு இருக்கேன் வா போலாம் ஃபுல்லாக இந்த எபிசோட் ஃபுல்லாக என்னோட ஒரே டைலாக் அந்த டைலாக் மட்டும்தான். பில்லா எதுக்கு தேவையில்லாமல் இவங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறேன், வா ஓடி போகலாம். இந்த ஒரு டைலாக் இப்போ வரைக்குமே நீங்கள் மெமரிஸில் வச்சுருக்கீங்க? இல்லை அது ஒரே ஒரு டைலாக் தானே எபிசோட் ஃபுல்லாக பேசியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அது ஞாபகம் இருக்கா. அந்த ஈஸ்டரை நான் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த தருணத்தில். ஹீஸ் ஆல்சோ டன் அ லாட் ஆஃப் ரூல்ஸ். நிறைய இந்த செந்தாமரை மாதிரியெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார் ஈஸ்டர்னா. அண்ட் சிங்கிள் டேக்கில் டக்கு 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 டக்குன்னு பண்ணிடுவார். அண்ட் ஷோபனாவையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிறைய எபிசோட் நாங்கள் ஒன்றா பண்ணியிருந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் சார் வந்து பிரித்து வச்சிருவார் என்னையும் ஷோபனாவையும். சிரிச்சுட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். வேறு வேறு ரூமில் போடுங்க தயவு செஞ்சு. அப்படி நெக்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்துலாம். ஆ இதுவா? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 39th எபிசோட். இதில் பாலாஜி வந்து ஆப்போனண்ட்டாக நின்றுருப்பாப்புல. இதில் வந்து சந்தானம் வந்து அம்பையராக இது பண்ணியிருப்பாப்புல. இதுதான் வந்து பாலாஜியோட கடைசி எபிசோடு. 40th எபிசோடு வந்து மிஸ்டர் வந்து சந்தானத்தை வந்து ஹீரோவை ப்ரமோட் பண்ணது வந்து இதுக்கப்புறம் தான் அது. ஸோ இதில் வந்து மனோகர் இதில் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஸ்ப்ரிங் போலர் சார். ஸ்ப்ரிங் போலரா? ஸ்ப்ரிங் போலரா? ஸ்ப்ரிங்கு, வின்டரு, சம்மரு. அந்த ஸ்பின் போலருக்கு எப்படி வந்து சுற்றி சுற்றி போடுவீங்க கொஞ்சம் காட்டுங்களா? கொஞ்சம் ஆக்ஷனோட எந்திரிச்சு அப்படியே வந்து எப்படி போடுங்க, பால் போடுங்க. இல்லை இதை ஸ்பின் ஆமா, உடம்பு ஸ்பின் பண்ணுறாருல்ல அப்படி இல்லை. அதுக்கப்புறம் ரோல் எல்லாம் பண்ணீங்களே ஸ்பின் அப்படி அப்படி பாடியெல்லாம் அப்படி ரோல் பண்ணிட்டு தான் போடுவீங்க. இன்னும் சுத்துங்க, இன்னும் ரவுண்டு இந்த இந்த பக்கம் இன்னும் ஆக்ஷன். ஒரே இடத்துல இருக்குது, ஒரே பாடி வந்து ஒரே இடத்துல இருக்குது. நான் வந்து அப்படியே பவுலிங் போடுற மாதிரி போடுங்க. எல்லாமே பெருசு தான் பேசு. நீங்களே பெருசு தான் அது. இல்லை இல்லை இல்லை. ஐயோயோ, இவர் டேக்கு மேல டேக்கு வாங்க வைக்கிறேன். நான் பேக்கு மாதிரி பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து டேக் வந்து அந்த மட்ட மத்தியானத்தில் இது பண்ணின விஷயம் அது. ஓகே நெக்ஸ்ட் பிக். இது தேவர மகன். அதாவது கரெக்டாக வந்து 39 முடிஞ்சோன்னா 40th எபிசோடு வந்து. ஸோ இந்த சந்தான வந்து ஹீரோ ஆக்ட் பண்ணுறப்ப வந்து ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லிடுறேன். நான் 39th எபிசோடு அந்த கிரிக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து 40th எபிசோடு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து நானும் சந்தானம் மட்டும்தான் உட்காந்து நாதமணி ஸ்ட்ரீட்டில் தான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதணும். அப்போ யாரும் கிடையாது. அப்போது வந்து பாலாஜி வரவே இல்லை. ஸோ பாலாஜி வராமல் இருக்கிறப்ப வந்து என்னடா பாலாஜி வரல வரல வரலன்னு கேட்குறப்ப தெரிலனா வீட்லேயும் போய் பார்த்தா இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வந்து பாலாஜிகிட்ட வந்து ஃபோன் வருது. தலைவா வந்து நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்ததுக்கப்புறம் வந்து என்ன பாலாஜி ஏன் வரல அப்படிங்கிறப்போ நான் வந்து இந்த லொலுசபாலேருந்து குவிட் பண்ணிவிட்டு நான் வந்து சன் டிவிக்கு நான் போகிறேன், ஏன்னா அங்கே கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நான் என்ன கேட்டேன்னா பாலாஜிக்கிட்ட, சரி அப்படின்னா வந்து மனோகர் சந்தானம் இவங்கெல்லாம் இருக்காங்களே இவங்களையும் கூட்டிகிட்டு போயிட வேண்டிதானே அப்படிங்கிறப்போ, இல்லை இல்லை என்னை மட்டும் தான் கூப்பிட்டாங்க அதனால் வந்து நான் அங்கே போகிறேன் அப்படிங்கிறப்போ, ஓகே பாலாஜி ரொம்ப தேங்க்ஸு, கங்க்ராட்ஸ், நல்லா பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சார். எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், நான் பாலாஜி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க பாருங்கள் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை சொன்னேன். சிரித்தார். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்னன்னு தெரியல.
நானும் சந்தானம் வந்து என்னுடைய ரூம்ல இருந்து அப்படியே வெளியே போய் அவரை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வர்றோம். இப்போ சந்தானம் என்கிட்ட கேட்குறாப்புல அண்ணன் போயிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறது, லொலி சபாவுக்கு ஹீரோ யார் இல்லையே அப்படிங்கிறப்போ நீ தான்டா பண்ணுற இப்போ அப்படின்னு. சார் நான் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணுறேன், அதுலேயே வந்து திட்டுக்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான்னு. அப்பப்போ கவுண்டர் அடிச்சு போகிற ஒரு கேரக்டர் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். சார் நான் எப்படி சார் வந்து இதை பண்ண உன்னால் பண்ண முடியும், நான் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினது தான் வந்து இந்த தேவர் மகன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கருப்பு பண்ணிங்களும் வளர்க்குற குடிசை இதுதான். அப்புறம் ஐயா உன்ன மட்டும் தனியா விட்டாங்க, என்ன பெரிய ஐயா எடுத்து வளர்க்குறாரு? சுவாமிநாதன் சார் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து சாமிநாதன் தான் வந்து இந்த லொல்லு சபாவுடைய ஆணி பேர், அதாவது நடிகர்ல வந்து என்னை முதன் முதலாக வந்து ஹீரோவா பண்ணின அவர். அவர் மாதிரி வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எனி கேரக்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி தோத்துருவார். ஸோ சிவாஜியை விட வந்து ஒரு 10 சிவாஜி உள்ளுக்குள்ள போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவார். மாடுலேஷன் மாத்துங்க இல்ல சார் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறது சொல்லுங்க, அந்த தலையை மட்டும் சொல்லுங்க அப்படிங்க ஒரு டேமேஜ் சொல்லிடுங்கன்றாங்க எல்லா டைரக்டரும். அவ்வளோ ஃபேன்னா அது சார் தான் காரணம். எல்லா கேரக்டரையும் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் எந்த வாய்ஸும் பேச வேணாம், அதே மாதிரி கெட்ட பூண்டி போடுங்க பாரு. அதே மாதிரி தங்கப்பதக்கம் வந்து பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து ஜெகன் அப்படின்னு ஒரே டைலாக் தான், கதவை திறந்துட்டு வந்துடணும்னா ஜெகன். இந்த டைலாக்கும் அப்படிதான், ஜெகன் அப்படின்னு சொன்னா ஜெகன் அப்படின்னு சொன்னாப்ல அப்படி சொல்லாதீங்க. எப்படி சொல்லணும்னா ஜெகன், இந்த வைப்ரேஷனோட நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாப்ல இந்த டேக்கு வந்து போகுது போகுது போகுது. இப்போ வந்து ஜெகன் சொல்லினா வந்து மனோகர் வந்து படிக்கட்டுல இருந்து வந்து இறங்கி என்ட்ரி ஆகணும். இது போகுது போகுது 12:30 ஆச்சு, 12:50 ஆச்சு, ஜெகன் மேட்ரு கரெக்டா சொல்றாரு ஜெகன். பொண்ணு அப்பா நான் ட்ரெயின்ல வித்தவுட்ல வந்தேன், அப்போ அந்த பொண்ணு அவன் புருஷனோடு வந்தா டிடிஆர் டிக்கெட் கேட்டார், 2 டிக்கெட் காமிச்சு என்னையும் அந்த பொண்ணையும் காமிச்சுது, புரிச்சேன் அது கை விட்டுருச்சு, அதான் தள்ளிட்டு வந்துட்டேன். சூப்பர்ரா கில்லாடி, சரி கால் அலம்பிட்டு போய் விருந்து சாப்பிடு அப்படின்னு. எங்கே உள்ளே போகிற? வீராசாமி வீட்டில் அவன் பொண்ணு வயசுக்கு வந்துருக்குறா, அங்கே விருந்து போடுறாங்க, போ இலையில என்னென்ன போடுறாங்கன்னு பாரு. அந்த அப்பாவுக்கு லட்டு பிடிக்கும்பா, அதை எடுத்துட்டா, அந்த ஒரு ஜாங்கிரி மாதிரி போடுவாங்க அது அப்பாவுக்கு பிடிக்கும்பா, எடுத்து ஏயா எல்லாமே உனக்கு பிடிக்கும் தெரியும், அவன் என்னத்தையா சாப்பிட்றது, அந்த அப்பாவுக்கா இது கூட செய்ய மாட்டியா ஐயா, அவன் சாப்பிட்ற ஐட்டம் ஃபுல்லாக கேட்பான். அது மாதிரி படத்தில் சீன் பை சீனு செம்மையாக இருக்கும். எப்பா பெத்த அப்பனுக்கா இது கூட செய்ய மாட்டியா? ஊர்லேருந்து வெளியிலேருந்து வருவார், எல்லாருமே வந்துட்டு என் மகன் வந்துட்டான், சக்தி வந்துட்டான்யா, அதனால் போய் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ மனோகர்லேருந்து எல்லாருமே போய் தார தப்பட்டை வச்சுட்டு அடிச்சுட்டு வருவாப்பில. அடிச்சுட்டு வரப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாப்பில. எய்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வேணுமாடா உனக்கு, என்ன அது வெளிநாட்டிலேருந்து போனது, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கவுண்டர் இருக்காது அந்த ஜெகன். ஆமாம் ஜெகன், அதுக்கப்புறம் டைலாகே பேச முடியல தொண்டை. ஓகே நெக்ஸ்ட் போட்டோ. இது கரகாட்டக்காரன் சோபனா அண்ட் சாமிநாதன், நீ சொல்றியா? சோபனா மேம் வந்து இந்த லொலுசபாலேயே வந்து ஒரு பொண்ணுங்க வந்து நடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா உருவ கேலி வந்து எல்லாருக்குமே இருக்கும், அது பண்ணக்கூடாதுதான், ஆனா வந்து எல்லாம் பண்ணுவோம். ஆனா எது பண்ணாலும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை சுவேதா முத கொண்டு எல்லாருமே வந்து பொறுமையா இது பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து இப்போ இப்படி பண்ணாதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகுங்கிறதுக்காண்டி எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை லேடி ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு கிளாப் பண்ணிடலாம், ஏன்னா அவங்கள மாதிரி சத்தியமாக வந்து உண்மையாக பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து சோபனா மேம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த போர்ஷன் எப்படி கேட்டிங்கன்னா மன்னிவாக்கம்ங்கிற ஒரு இடத்துல தான் வந்து ஷூட் நடந்துச்சு. இதில் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து இதை எதை வந்து கிண்டல் பண்ணியிருந்தோன்னா, இதில் சுவாமிநாதன் இருக்கார்ல, சுவாமிநாதனுடைய மாஸ்டர் வந்து நிச்சயதார்த்தம்னு சொல்லி ஒரு மாஸ்டர் இருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க, கல்யாண் மாஸ்டர் இருப்பாங்கல்ல, அதை மாதிரி நிச்சயதார்த்த மாஸ்டர்னு ஒருத்தருப்பாங்க.
அதுக்கப்புறம் சோபனா மேமுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய டான்ஸ் காம்படிஷன் மாதிரி நடக்கும். அதை வந்து ஏற்கனவே இந்த ஜோடி நம்பர் ஒன்றுன்னு சொல்லி விஜயில் பண்ணாங்கல்ல, அதை கலாச்சி பண்ணியிருப்போம். அதை வந்து ஜட்ஜெல்லாம் வந்து பேசினப்போ சாமிநாதன் சார்லாம் அழுவார், ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. ஸோ கரகாட்டக்காரன் வந்து ரொம்ப பெஸ்ட் போஷனது. அதுக்கப்புறம் அவங்க மேடம் வந்து ஒரு மூணு பண்ணாங்க, அதுக்கு கம்பேராக வந்து ஸ்வேதா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து சோபனா வந்து கனகா அவங்க ரோல் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஷார்ட்டில் சுவாமி அங்கிளோட அந்த கரகாட்டக்காரன் வேஷம் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக காம்பேரிங் தான், ரியாலிட்டி ஷோ மாதிரின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக ஆங்கரிங் பண்ணிவிட்டு ஜட்ஜஸ் ஸ்கோர் என்ன, நீங்க இப்போ நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஃபுல்லா அந்த மாதிரி தான் போகும். அது கவுண்டமணி சார் மாதிரி நான் பண்ணியிருந்தேன். சார் வந்து என்னை பயங்கரமா ட்ரெயின் பண்ணி அதில் இது பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கவுண்டமணி, யோகி பாபு வந்து செந்தில். ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த தவளை தூக்கிட்டு அந்த காலெல்லாம் தூக்கிட்டு கவுண்டமணி மாதிரி பண்ணி. ஏன்னா இது எப்போ சீக்கிரம் முடிப்பீங்க அப்படின்னா, ஏண்டா இவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருந்தேன், நாயி இன்னும் ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு போகலையா, அதுக்குள்ள என்ன கக்கூசா போற நீ அப்படின்லாம் அதில் இருக்கும். இல்ல அது மறக்க முடியாத எபிசோடு எனக்கு சார் கொடுத்த வாய்ப்பு. அடுத்த போட்டோ, அடுத்த போட்டோ போடுங்க, ஆர்வமா இருக்க நான். கிரீடம் கிரீடம் கிரீடம். இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் வந்து விஜய் சார் பார்த்தார், தளபதி. ஓ ஆமா, நான் அப்ப குருவி படம் ஷூட்டிங்ல இருந்தேன். குருவி படம் ஷூட்டிங்ல இருக்கும்போது இந்த எபிசோட பத்தி என்கிட்ட கேட்டார். அடுத்த நாள் அவர் பார்த்திருந்தாரு. ஸோ அது என்னாச்சுன்னா, இந்த எபிசோடு பார்த்துட்டு, ஏய் நேத்து பார்த்தண்டா லொல்லு சபா கிரீடம் படம் பண்ணியிருந்தீங்க, எப்பறம் அந்த வாய்ஸை பிடிச்ச, நடக்கிறது நிற்கிறது பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படியே இருந்ததுடா அண்ணர். உனக்கு யார் மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு, உங்களை மாதிரி தானே ஷார்ட் ரெடி போலாமா. ஸோ இதோட ஷூட்டிங்கில் ஒரிஜினல் கிரீடம் ஷூட்டிங் இருந்தது இல்லையா, ஒரிஜினல் கிரீடமில் சந்தானம் அஜித் சாரோட நடிச்சிட்ருக்காப்ல. அப்போ அவர் வந்து போக்கிரி பார்த்துருக்காரு. ஏ என்னடா உங்கள் ஆளுங்க பயங்கரமாக கலாச்சிருக்கானுங்க போக்கிரி. அவன் திடீர்னு ஃபோன் பண்ணா, டே என்னடா இந்த வாரம் நடா பண்ணீங்க. ஸோ இந்த கிரீடம் எபிசோடு வரும்போது கிரீடம் ஷூட்டில் சந்தானம் தலையோட பேசின விஷயம் போக்கிரி எபிசோட் பற்றி, குருவி ஷூட்டில் கிரீடம் பற்றி தளபதி என்கிட்ட பேசினார். ஸோ அந்த ஒரு இது மெமரி வந்து மறக்கவே முடியாது. இந்த இது பத்தி அது உங்களை மறக்க மாட்டோம், தேடிட்டு இருக்காங்க. பிகினிங்ல எல்லாம் கான்ட்ரவர்சி அவ்வளவு வரல. எப்ப கான்ட்ரவர்சி வந்ததுன்னா வந்து, ஒண்ணு வந்து தேவர் மகன் பண்றப்போ ஹைகோர்ட் பண்ணும்போது, அப்ப நான் வந்து பரமசிவன் வேஷம் போட்டு, ஆமா விஜய் டிவி வாசல்ல ஒரு 50 போலீஸ் உட்கார்ந்து, நீ தானே பேசுன, அப்படியே நீ போய் சமாளி என்ன அமைச்சு விட்டாரு. எனக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே போய் நிற்கிறேன். அந்த 50 கூட்டத்தில் போலீஸ்காரன் பார்த்து சிரிக்கிறாங்கண்ணே, ஏ யார் தெரியுமா அவரு, நேற்று இவர் தான் செய்துட்டு செய்கிட்டு சொல்ல போறேன்னு சொன்னவர் அப்படின்னு போலீஸ்காரன் பார்த்து சிரிச்சிருக்காங்க. அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துரு, யோ பிரச்சனை வந்ததை இவனால் தான் இவனை பார்த்து சிரிச்சிருக்கீங்க, முதல்ல இவனை போட்டிங்கடா. எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் ஃபஸ்ட்டு தொடங்கி பிரச்சனை. எல்லா இது எல்லா சாமியும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு ஞான பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முருகனுக்கு கொடுக்காம வந்து போங்காட்டம் ஆடி வந்து விநாயகர் கொடுத்துருவாப்புல, அதனால் வந்து முருகர் வந்து விநாயகர் மேலே கேஸ் கொடுத்துருப்பார். சீதையை வந்து தூக்கிட்டு போயிருப்பாப்புல, அதனால் வந்து ராமர் வந்து வந்து ராவணன் மேலே கேஸ் கொடுத்து, இப்படி அந்த இதிகாசத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் எடுத்து ஒன்று பண்ணோம். ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை ஆகுன்னு தெரியல, ஹைகோர்ட்டுன்னு வந்து பண்ணோம் நாம். ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து விஜய் டிவிக்கு முன்னால் வந்து 200-300 பேர் வந்து நிற்கிறாங்க. நான் அப்படியே சர்வசாதாரணமாக வண்டியில், எதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாருமே போலீஸ் எல்லாம் இருக்கானே, எல்லாம் பண்ணிவிட்டு என்னன்னுங்களை முதல்ல ஓடி போயிருங்க, ரூமுக்கு போயிருங்க, மற்றதெல்லாம் வந்து சேனல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேனல்லேருந்து மிஸ்டர் பாலச்சந்திரன் இப்போ இருக்கிறார்ல, பாலச்சந்திரன் அண்டு மகேந்திரன் ரெண்டு பேரும் வந்து ராமகோபாலனுடைய ஆஃபீஸுக்கு போனேன்னா அங்கே நடந்த சம்பவம் வேறு, அது மகேந்திர சாரை கேட்டு பாருங்கள், அங்கே வேறு மாதிரி நடந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதைய வந்து நாங்கள் விட்டுட்டோம். சார் அடுத்த ஃபோட்டோ பார்த்துலாமா சார்? ஆ அடுத்த ஃபோட்டோ. மனிதன் இது அந்த மூஞ்சி பூரா கறியை பூசி சப்பர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, இந்த கறியெல்லாம் பூசுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாங்கண்ணா? கறியை பூசுறது அது வந்து, ஆமாம் கறியை பூசி அது என்ன எவ்வளோ நேரம் எடுத்துருப்பாங்கன்னு, எவ்வளோ நேரம் எடுத்துருப்பாங்க பார்த்துக்குங்க. ஏங்க அதுதான் உங்க நீங்க சொல்லணும், அதுதான் சொல்றேன். கறி பூசிருப்பாங்க, அது எடுத்துருப்பாங்க. கறியோட எவ்வளோ நேரம் என்ன எடுத்துருப்பாங்க பார்த்துங்க. சாதாரணமாகவே வெடிய வெடியே போவோம், இந்த மூஞ்சியில் கறியை பூசிக்கின்னு 1.5 நாள் உக்காந்துக்கிறாங்க. டூரில் என்ன போச்சுங்கிறது வந்து நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து நான் கோபி ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். ஓ காலேஜ் வரைக்கும் போய் படித்தாப்லையா சார்? நீங்கள் பியூசி படிக்கிறப்ப நான் கோபியிலேருந்து நேராக வந்துட்டாப்புல நினச்சேன். இல்லை
ஜெகன் காமெடி தான் இருக்கிறதுலே பெரிய காமெடி. அது ஒரு ப்ரிவியூல நடந்தது, படம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் படம் ரிலீஸ். பாம் பாம் அந்த காமெடி இருக்க, அவர் சின்ன ஒரு ஒரு ஷார்ட் இருக்காது, அதை வந்து பானுப்பிரியா அப்படியே ஹைட் பண்ணுவார் சார். அதை புரிஞ்சவங்களுக்கு புரியும். இல்லை இல்லை, அது காமெடிங்கிறது இல்லை, அதுக்கப்புறம் ஒரு காமெடி ப்ரிவியூல நடந்தது. சாரே, என்ற காதலி உங்க மனைவியாகலாம், பட்சே உங்க மனைவி என்ற காதலியாக முடியாது. இது அந்த நாட்கள்ல நான் மலையாளத்துல பேசி நீ தமிழ்லயே சொல்லிட்டு இருக்க. சினி உலகம் செலிப்ரேட்டிங் 20 இயர்ஸ் ஆஃப் லோலு சபா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அண்ட் எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் விசிட் SACAS. Powered by VGP Universal Kingdom, Family Amusement Park and Sunland, Pisipisipillada Sunland Sunflower Oil. Associate Sponsor, Aroma Ghee, Ananda Anubavam, Aroma Nei, Refreshment Partner, Daily Taste, Daily Taste the Daily.